நாமத்தேய விசாரம் நடந்துட்டு நாலு காரணங்கள்னாலே நாமத்தேயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கிரந்தக்காரர் சொன்னார். அதுல ரெண்டு காரணங்களும் நிரூபணம் பண்ணியாச்சு. மத்வர்த்த லக்ஷணா பயம்னு ஒண்ணு, வாக்கிய பேத பயம்னு ஒண்ணு, மூணாவது தத்ரக்ஷ சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதான் நிரூபணம் பண்றார். அக்னிஹோத்திரம் யுகோதி இத்தியத்ர அக்னிஹோத்திர சப்தஸ்ய கர்ம நாமதேயத்வம் தத்ரக்ஷ சாஸ்திராத். அதுக்கு உதாரணம் அக்னிஹோத்திரம் யுகோதி அப்படிங்கிற இந்த வாக்கியம். இந்த வாக்கியத்துல அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற இந்த பதம் இருக்கே, இது அந்த ஹோமத்துக்கு பெயர், நாமதேயம். அக்னிஹோத்திரங்கிறது அந்த ஹோமத்துக்கு பெயர் அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அங்க ஏற்கனவே சொன்ன ரெண்டு காரணங்கள் இல்ல, அத்ரக்ஷ சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி மூணாவது காரணம் இங்க சொல்லப்படுறது. அதனால அத்ரக்ஷ சாஸ்திரத்தினாலே நாமதேயம் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணம் இந்த அக்னிஹோத்திர பதம். ஆமா, அத்ரக்ஷ சாஸ்திரம்னா என்னதான், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அது சொல்றார். முதல்ல விக்கிரகம் சொல்றார், சாஸ்திர அக்னிஹோத்திரேயம் யாவத். ஒண்ணுமில்லே தத்துன்னு சொன்னா எந்த பதத்தை நாம நாமதேயம்னு சொல்ல போறோமோ, ஒரு சமயம் அந்த பதம் நாமதேயமா இல்லேன்னு சொன்னா அது எந்த அர்த்தத்தை கொடுக்குமோ அந்த அர்த்தத்தை தத்பதத்தால வாங்கிட்டு வேண்டியது. இப்போ இந்த அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற சப்தத்தை நாமதேயம் அப்படின்னு நம்ம சித்தாந்தி சொல்றான். அப்படியானா பூர்வபக்ஷம் என்ன சொல்லுவான், அப்படி இல்லை இது நாமதேயம் இல்லையே அப்படின்னாதான் அது பூர்வபக்ஷமாகும். இது நாமதேயம் இல்லைன்னா அப்ப எதை சொல்றது? அப்போ அக்னி தேவத்தையே சொல்றது. அக்னிங்கிற அக்னையே ஹோத்திரம் அக்னிஹோத்திரம் அப்படின்னு ஒரு விற்பத்தி பண்ணினோம்னா அக்னி தேவத்தைக்கு செய்யக்கூடிய ஹோமம் அப்படின்னு அர்த்தமாகும். அப்போ அக்னி தேவத்தை இந்த ஹோமத்துக்குங்கிறது இந்த சப்தத்தால நமக்கு தெரியுது. அதனால அக்னி தேவத்தைய சொல்லக்கூடிய சப்தம் இது. அல்லது அக்னஹோத்திரம் அக்னிஹோத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அக்னிங்கிறது ஆதாரம், அக்னவு அக்னியிலே செய்யக்கூடிய ஹோமம், இந்த ஹோமம் அக்னியிலே செய்யணும் அப்படின்னு தெரியுது. அதாவது அந்த ஹோமத்துக்கு ஆதாரமான அக்னியை சொல்லக்கூடியது அக்னிஹோத்திர சப்தம். இப்ப இந்த ரெண்டு விதத்துல அக்னிங்கிற ஒரு கர்மாங்கம் ஹோமாங்கத்தை சொல்லக்கூடிய சப்தமாக இருக்குன்னு குருபக்ஷி சொல்லுவானோ இல்லையோ, அப்போ அதத்தான் இங்க தத் பிரக்ஷ சாஸ்திரம்ங்கிற இடத்துல தத் சப்தத்தால வாங்கிக்க வேண்டியது. தத் பிரக்ஷ சாஸ்திரம், பிரக்ஷம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அக்னி தேவத்தை அல்லது ஆதாரமாக ஹோமத்துக்கு ஆதாரமான அக்னியே இந்த அக்னிஹோத்திரங்கிற பதம் தானே இந்த வாக்கியத்துல விதிக்கிறதுக்கு உள்ள பதமா இருக்கு. இந்த வாக்கியத்துல விதேயமான இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதம் இதுன்னு பூர்வபக்ஷி சொல்லணும் இல்லையா? ஆனா இந்த வாக்கு இதை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த குணத்தை சொல்றதுக்கு வேற சாஸ்திரம் இருக்கு, அதுதான் தத் பிரக்ஷ சாஸ்திரம். இந்த பதத்தினால சொல்லப்படுற இந்த குணத்தை இந்த வாக்கில் விதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இது வேற விதமா நமக்கு விதிக்கப்பட்டது ஆயிடுச்சு. அப்ப எந்த ஒரு சாஸ்திரத்தால விதிக்கப்பட்டதாச்சோ அந்த சாஸ்திரம் தான் தத்ரக்ஷ சாஸ்திரம். அப்ப அந்த சாஸ்திரமே இந்த குணத்தை விதிச்சுடுத்துன்னு சொன்னால் இந்த வாக்கியத்துல இந்த அக்னிஹோத்திர பதம் அந்த குணத்தை விதிக்கக்கூடிய சப்தமாக இருக்காது. அப்ப என்னவா இருக்கும், அந்த குணத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனாலே அதோட சம்பந்தப்பட்ட இந்த ஹோமத்துக்கு அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெயராகும். இதுதான் இதனுடைய தாத்பரியம். உருக்கமா சொல்ல போனா இந்த பத எந்த பதத்தை தத்ரக்ஷ சாஸ்திரத்தினாலே நாமதேயம் அப்படின்னு தீர்மானம் பண்ணணுமோ அந்த பதம் நாமதேயம் ஆகாமல் போனால் எந்த ஒரு விதேய குணத்தை சமர்ப்பிக்குமோ
அந்த விசேஷ குணத்தை நிர்மிக்க கூடிய வேறொரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரம் தான் தத்துவ சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் தான் இந்த பதம் நாமதேயமாக ஆனதற்கு காரணம். உபபாதனம் பண்ணணுமே, வேற ஒரு சாஸ்திரம் இருந்துட்டோம்னா இது உடனே கர்மநாமசயமாகிறது எப்படி? அதை இப்ப தீர்மானம் பண்ணும். ததாகி விதினா தாவத் ததேவ விதேயம் பிரகாராந்தரேன அப்பிராப்தம். விதியானது எதை விதிக்கும்? விதி எதை விதிக்கணும் அப்படின்னு கேட்டா, எதை இன்னொன்னு வேற ஒரு விதமா, அதாவது இது விதிக்கலைன்னா எது நமக்கு கிடைக்காத போயிடுமோ, பிராப்தம் ஆகாதோ, அதைத்தான் விதி விதிக்க வேண்டும். எப்படி நம்ம பார்க்கணும்? ஒரு சமயம் இந்த விதி இதை விதிச்சிருக்கலன்னு சொன்னா இந்த விஷயம் நமக்கு கிடைக்காம போயிருக்கும். அப்படி இருந்தால்தான் விதியால விதிக்கப்பட வேண்டியதாக ஆகும். இதுதான் அப்பிராப்தே சாஸ்திரம் அர்த்தவது விதி நியாயா அப்படின்னு சொல்லப்படுது. சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனமே நமக்கு வேற விதமா கிடைக்காத விஷயத்த கிடைக்கும் பேசுகிறது, அதாவது தெரியாத விஷயத்த தெரிவிக்கிறது. அக்னிஹோத்திர சப்தஸ்தித குணவிதித்துவே யோ குணகாத்தேன விதேயா சக சாஸ்திரம் சாஸ்திராந்தரேன பிராப்தா. இந்த அக்னிஹோத்திர சப்தம் குணவிதி, அதாவது விதிக்கக்கூடிய ஒரு குணத்தை சொல்லக்கூடியதாக இருக்குமானால் இந்த இந்த சப்தத்தினாலே எந்த ஒரு விதேயமான குணம் சொல்லப்பட வேண்டுமோ அந்த குணம் வேறு ஒரு பிரமாணத்தான நமக்கு கடைசி போடுறது, வேற சாஸ்திரத்தான கடைசி போடுறது. ஆகையாலே இது வந்து இந்த பதம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அதை வச்சு நாமதேயம்னு வச்சுக்கணும். எப்படின்னு சொல்ற கசம் எதிதாவத்து அக்னம் ஹோத்திரம் அஸ்மின் இது சப்தமீ சமாசம் ஆச்சரிக்க ஓமாதாரத்வேன அக்னிர்விதேயா இது உச்சித அக்னிஹோத்திர சப்தத்திலே அக்னௌ ஹோத்திரம் அஸ்மின், அதாவது இந்த கர்மாவில அக்னியிலே ஹோமம் செய்யப்படுகிறது, அதனால இது அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹோமத்தை அக்னியில பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயம் இந்த புதுசு. அதனால ஹோமத்துக்கு ஆதாரமாக அக்னி விதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த பதம் வேண்டியதில்லை. யதாகவனியே ஜுஹோத்தின்னு இன்னொரு விதிசாஸ்திரம் இருக்கு. அந்த விதி என்ன பண்றது? ஹோமம்னு சொன்னா அதுக்கு ஆதாரமாக ஆகவனிய அக்னியை விதிச்சு விடுறது. ஆக அக்னியில தான் ஹோமங்கிறது இந்த விதி சொல்லலைன்னா கிடைக்காதுங்கிறது இல்லை, அப்பிராப்தம் இல்லை. இந்த ஹோமம் ஹோமம் தானே, அக்னிஹோத்திரி ஹோத்தின்னு வாக்கத்து சொல்லப்படுற ஹோமம் கூட ஹோமம் தான். அப்ப இந்த ஹோமத்துக்கு ஆதாரம் ஆகவனியாக்கிறது, ஆகவனிய ஜோதிங்கிற வாக்கியத்தானே கடைசி போயிடும். அப்ப என்னாச்சு, அத மறுபடியும் இந்த அக்னிஹோத்திரி ஹோத்திங்கிற இடத்துல விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விதிக்க முடியாது. ஆகையால யதாகவனிய ஜோதிங்கிற வாக்கியமே இப்ப தத்ரக்ஷ சாஸ்திரம் ஆயிடுச்சு. அதனால அக்னிஹோத்திர சப்தம் நாமதேயம் சொல்லணும். இது எந்த விதத்துல அக்னௌ ஹோத்திரம் அஸ்மின் அப்படின்னு சப்தமி சமாசமாக அக்னிஹோத்திர சப்தத்துக்கு அர்த்தம் பண்ற பட்சத்துல இப்படி சொன்னார். அதுதான் யதாகவனியே ஜுஹோதி இத்தியனைய பிராப்தத்வாது விதி ஆனர்த்தத்தும். இந்த வாக்கியத்தில் அதை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்னயே ஹோத்திரம் அஸ்மின் இது சதுர்த்தி சமாசம் ஆசிரித்த அக்னி ரூபா தேவதா விசீயத்தே இதுக்கே. இப்ப என்ன கேக்குறேன், இந்த அக்னிஹோத்திர சப்தத்துக்கு இப்படி கூட நாம சமாசத்துல விக்கிரகம் பண்ணலாம். அக்னையே ஹோத்திரம் அஸ்மின், அதாவது இந்த ஹோமத்துல அக்னிக்கு ஒரு ஹோமம் செய்யப்படுகிறது, அதாவது அக்னி தேவதைக்கு ஹோமம் செய்யப்படுகிறது, அதனால அக்னிஹோத்திரம் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தோமானால் ஹோமத்துக்கு தேவதையாக அக்னி இந்த சப்தத்தால் தெரிகிறது, அதுதான் இங்க விஷயம் விதிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால்
அதை சொல்றார் நான் அப்படி சொல்லாதே சாஸ்திராந்தரேண பிராப்தஸ்வாத். இந்த ஹோமத்துல அக்னி தேவதைக்கு விதி விதாயகமான விதி சாஸ்திரம் வேத சாஸ்திரம் இருக்கு, அதனாலேயே விதிக்கப்பட்டதாக ஆயிடும். அதனால இங்கே அதை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சாஸ்திரத்தால் இது கிடைச்சது அப்படின்னு கேட்கிறான். இந்த சாஸ்திராந்தரம் இது கே அத்த கேட்டுட்டு இப்ப ரெண்டு பட்சம் இங்க இருக்கு. அக்னி தேவத்தைய இந்த ஹோமத்துக்கு, அதாவது அக்னிஹோத்திரஞ்சு ஹோத்திங்கிற வாக்கியத்தாலே எந்த ஒரு ஹோமம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஹோமத்துக்கு அக்னி தேவதைங்கிறத விதிக்கிறதுக்கு ரெண்டு விதமான பட்சத்துல ரெண்டு சாஸ்திரம் இருக்கு. எழுத்தித்துன ஒரு பட்சம் சொல்றார், கண்டிச்ச அடுத்த பட்சம் இன்னொன்னு சொல்லப்படுற. அத்த சில பேர் என்ன சொல்றா, ஜதங்கிரேச்ச பிரஜாபதையேச்ச சாயஞ்சுஹோத்தி இது சாஸ்திராந்தரேண ஹோமஹானுவாதேன அக்னி பிரஜாபத்தியோர் விதானாத்து ந அக்னிஹோத்திர பதம் தேவதா சமர்ப்பகம். இந்த அக்னிஹோத்திரம் ஜுஹோத்திங்கிற வாக்கியத்துக்கு இதே பிரகரணத்துல சமீபத்துல ஜத் அக்னயேச்ச பிரஜாபத்தையேச்ச சாயஞ்சுஹோத்தி அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. இந்த விதி வாக்கியம் என்ன பண்றது, இங்க ஜுஹோத்தின்னு சொல்லி இந்த வாக்கியத்தில் சொன்ன இந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை தான் எடுத்துக்கிறேன். இந்த அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு சாயஞ்சுஹோத்தி பிராத்திர ஜுஹோத்தி அப்படிங்கிற ரெண்டு வாக்கியத்தினாலே சாயங்காலத்துல ஒரு தடவை ஒரு பிரயோகமும் பிராத்த காலத்துல ஒரு பிரயோகமும் ரெண்டு பிரயோகமும் சொல்லப்பட்டிருக்கு. பிரயோகம்னா ரெண்டு தடவை அனுஷ்டானம், அனுஷ்டானம் ரெண்டு தடவை, ஆனா ஒரு அக்னிஹோத்திரம் ரெண்டும் சேர்ந்து, அதாவது சாயங்காலம் பிராத்தகாலம் ரெண்டு வேளை அக்னிஹோத்திரம் அனுஷ்டானம் பண்ணினா அது கணத்துல ஒரு அக்னிஹோத்திரம் ஆகும். சாயம் பிராத்தக ரெண்டு சேர்ந்து ஒண்ணு, அப்புறம் மறுநாளைக்கு சாயம், அதுக்கு அடுத்த பிராத்தக ரெண்டு சேர்ந்து ஒண்ணு, இப்படியாக அது கணக்கு. அதுல அந்த சாயம் ஹோமம் இருக்கு, அந்த சாயம் ஹோமத்திலே அக்னி பிரஜாபதி அப்படின்னு ரெண்டு தேவத்தையை விதிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்திருக்கு. அந்த ஆகுத்தியில ரெண்டு ஆகுத்தி உண்டு, ஒரு ஆகுத்தி அக்ரையே அக்னி தேவதைக்கு, இன்னொரு ஆகுத்தி பிரஜாபதி தேவதை. ஆக இந்த ரெண்டு ஆகுத்தி தான், அதுல அக்னிங்கிற தேவத்தையை சொல்றதுக்காக நமக்கு அக்னிஹோத்திர பதம் வேண்டியதில்லை. எதஞ்சனையேத்த பிரஜாபதியேத்த சாயஞ்சு ஹோத்திங்கிற சாஸ்திரமே இந்த ஹோமத்துக்கு அக்னி தேவத்தையை விதி கொடுத்து விதித்ததுனாலே அக்னிஹோத்திர பதம் அக்னி தேவத்தையை விதிக்க முடியாது. ஆகையாலே சத்ரகி சாஸ்திரம் இதுதான், இது இருக்கிறதுனாலே அக்னிஹோத்திர பதத்தை இந்த ஹோமத்துக்கு நாமதேயமாக ஒத்துக்கணும். இதுதான் இவா சொல்ற விஷயம். இப்போ ஒரு கேள்வி, இந்த எதக்னேஜ் பிரஜாபதேக சாயஞ்சு ஹோத்திங்கிற வாக்கியம் இருக்குச்சே, இந்த விதி வாக்கியத்துல ஒரு நிகழ்ச்சி இதுவரையில் படிச்சதெல்லாம் அவன் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். ஆனா கேட்கிறான், இங்கே இங்க வந்து அக்னி மாத்திரம் இல்லையே, அக்னி பிரஜாபத்தின்னு ரெண்டு தேவத்தையும் விதிக்க முடியாது, ஒரு வாக்கிய ரெண்டை விதிக்க முடியாது, சாயம் ஹோமத்தை அனுவாதம் பண்ணி, சாயம் ஹோமம் பேர் சாயங்காலத்துல பண்ணக்கூடிய அக்னிஹோத்திர ஹோமம் சாயம் சாயம் ஹோமம், பிராத்தகாலத்துல செய்யக்கூடிய பிரயோகம் அது பிராத்தர ஹோமம்னு சொல்றோம். ஆக சாயம் ஹோமங்கிறது ஏற்கனவே விதிச்சாச்சு, அந்த சாயம் ஹோமத்துல ரெண்டு தேவத்தையும் விதிக்கிறதே அக்னையே பிரஜாபதியேன்னு சொல்லி, அப்போ பிராப்தே கர்மணி நானே கோல் விதாக்கும் சத்தியத்தே குணஹான்னு இருக்கே, கர்மா பிராப்தமாயிருக்கும்னு சொன்னா அதுக்கு மேல ரெண்டு குணத்தை விதிக்க முடியாது, ஒரு வாக்கியம் ஒன்றத்தான் விதிக்கும், ஆக வாக்கியம் செய்த தோஷம் வருமே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நச்ச உபய விதானே வாக்கியபேதா. பதில் என்ன சொல்ற, ரெண்டா விதிச்சாதானே உங்களுக்கு வாக்கியபேதம் வரும், அந்த ரெண்டையும் சேர்த்து, அதாவது நிரபேட்ச இதை தனி அதை தனி அப்படின்னு சொல்லி தனித்தனியா ரெண்டை விதிச்சாக்கதான் வாக்கியபேதம். ஆனா ரெண்டையும் ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒட்ட வச்சு அதை விதிச்சுட்டாக்க நம்ம ஒன்னா போயிடும், அதனால வாக்கியபேத தோஷத்தை பரிகாரம் பண்ணிவிடலாம். இப்படின்னா சோதனையை ஜெயித்தங்கிற இடத்துலதான் அப்படிதான் சொல்றா, அந்த சோம திரவியமும் விதானம் பண்ணோம், ஏன்னா வேற வாக்கியத்தான் விதிக்கல, யாகத்தையும் விதானம் பண்ணணும், ஒரு வாக்கியம் இது ஒரே ஒரு விதியா இருக்கு, இந்த விதி வாக்கியத்தினால ரெண்டு விஷயம்னு சொன்னா வாக்கியபேதம் உரிமையுன்னு கேட்டான். கவலைப்படாதே, அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு சோமத்தையும் யாகத்தையும் சேர்த்து விடுவோம். இதை எப்படி சேர்க்கறது, சோம பதத்துக்கு மத்துவ சலக்ஷணம் பண்ணிட வேண்டியது, சோமவான்னு அர்த்தம், சோமவான்ங்கிறது யாகம்,
ஆக யாகம் ஹோமத்தோடு சம்பந்தப்பட்ட யாகம் இதுதான் அங்க விதிக்கப்படுறது அது ஒண்ணு. ஆக விசிஷ்ட விதின்னு சொன்னா வாஜ்பேய பரிகாரம் ஆச்சுன்னு சொல்றா இல்லையா, அப்ப அதே மாதிரி இந்த அக்னியையும் பிரஜாபதியையும் சேர்த்து விட்டுட்டோம்னா ஒன்னா போயிடும் விஜயம், ரெண்டும் நமக்கு ரெண்டு தேவத்தை கிடைச்சு போகும். ஆனா அது ரெண்டையும் பரஸ்பரம் ஒரு கட்டி கட்டி விசிஷ்ட பாட்சி அதுக்கப்புறம் விசாரம் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவேன்னு கேட்டா பரஸ்பர நிரபேட்ச விதானேஹி வாக்கியபேதா அக்னேயு ஹோதி பிரஜாபதேயு ஹோதி இது பிரத்யேகம் விதி வியாபாராத் சஷ்டதஸ்தரவணாத் பரஸ்பர சாபேட்சத்தைவ பதத்வயஸ்ய ஆக்ஷாதான்வயாத் வாக்கியபேதா. என்ன சொல்றா, ஜெகத்ரயே பிரஜாபதே ஜோதின்னு மாத்திரம் இருந்திருந்தா அக்னயே ஜோதி பிரஜாபதே ஜோதின்னு ரெண்டு வாக்கியமா பண்ண முடியா இருக்கும். ஆனா எதக்னேத பிரஜாபதேதான்னு ரெண்டு சக்காரம் போட்டிருக்கு. இந்த ரெண்டு சக்காரம் என்ன தெரிவிக்கிறது, சமுச்சயம். சமுச்சயம்னு சொன்னா ரெண்டையும் சேர்த்து அக்னின்னு ஒண்ணு பிரஜாபதினு ஒண்ணு ரெண்டு தேவத்தையும் சேர்த்து ஒன்னாக்கி விசாரணம் பண்றது இந்த விஜயவாக்கியம். சேர்த்து விசாரணம் பண்ணிவிட்டா அது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து விதானம் பண்ணிட்டா அது ஒண்ணு தான் கணக்கு, ஒரு விஷயத்துல கணக்கு ஆகிடும். ஆக வாக்கிய பேதத்துக்கு பரிகாரம் பண்ணிடலாம். தசப்த சிரவணாத்து பரஸ்பர சாபேக்ஷத்தைவ இதுவும் அதுவும் அப்படின்னு சொன்னா இது அது இது அதோட சேர்ந்திருக்கு அதோட இது சேர்ந்திருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையோ. அக்னயேச்ச பிரஜாபதயேச்ச அக்னிக்கும் பிரஜாபதிக்கும், அப்ப அக்னியும் பிரஜாபதியும் சேர்ந்திருக்குன்னு ஒரு கர்மாவ சம்பந்தப்பட்டிருக்கு அதான் சேர்றது. ஆக இப்படி சேர்த்து வியாட்சியானம் இது விதானம் பண்ணிவிட்டா நமக்கு சிரமம் இல்லை. இந்த மாதிரி சேர்த்து விதானம் பண்ணினா வாக்கியபேத பரிகாரம் உண்டுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வேலை காண்பிக்கிறார். அதைவ தட்சிணாங்கதாசி இது வாக்கியபிஹித தட்சிணானுவாதீனா கௌஷ்ட அஸ்வஷ்ட அஸ்வதரஷ்ட கர்தபஷ்ட அஜாஷ்ட அவயஷ்ட வ்ரீஹயஷ்ட தசமோக்தம்மாத்தியாயத்துல இந்த வாக்கியத்தை எடுத்து விசாரம் பண்ணிருக்கா. அங்க தட்சிணைய உத்தேசித்து இதெல்லாம் சேர்த்து இவ்வளவு திரவியங்களை விசாரம் பண்றதா, ரித்துப்யா தட்சிணாந்ததாதி அப்படின்னு சொல்லிருக்கு சோமயாகத்துல. அந்த ரித்து திட்டாலே வாழ்க்கை தட்சிணையை கொடுக்கணும்னு விதானம். என்ன தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இதுதான் தட்சிணை. இப்போ கௌஷ்ட அஸ்வஷ்ட கௌஹு அப்படின்னு சொன்னா மாடு, அஸ்வஹா குதிரை, அஸ்வத்தர கோவேருக்கு அது, கர்தபம் நஜ கர்தபம் கவித, அதே மாதிரி அஜ அவயா செம்மறியாடு ஆடு, அப்புறம் விரீகையாக விரீகிகள், யவாகா யவங்கள், திலங்கள், மாஷங்கள், இப்படியாக தஸ்ய அந்த சோமயாகத்துக்கு துவாதச சதம் 112 பன்னெண்டு கூடி கூட இருக்கக்கூடிய சதம் 100 அப்படின்னா 112 அர்த்தம். 112 தட்சிணை, இந்த 112 சங்கை எதை சேரும்னு ஒரு விசாரம் பண்ணியிருக்கா 10வது அத்தியாயத்துல. அங்க விசாரம் பண்ணும்போது இந்த கௌஹுன்னு இருக்கும் இல்லையோ ஆரம்பத்துல மாடு, அதுக்குதான் இந்த 112 சங்கை. இப்ப அஸ்வம் அஸ்வத்தரம் கர்தபம் இதெல்லாம் ஒவ்வொன்று, ஏன்னா ஏகவச்சனம் இருக்கு. அஜாகா அவரஹாங்கிறதுல பகுவச்சனம் இருக்கு, ஆனா அங்க மும்மூணு அஜங்கள் மூணு அவைகள். வீகஸ்த யவாஸ்த திலாஷாங்கிறதுல 112 சங்கை கிடையாது. வீகி யவங்கள் திலங்கள் தானியங்கள் எல்லாம் வந்து அப்படி எண்ணி எடுத்துக்கிறது வழக்கம் இல்லை, அளந்து எடுத்துக்கிறது வழக்கம். அதனால அதுக்கு சங்கை சொல்ல மாட்டான், இத்தனை விரீகி இத்தனை யவம் அப்படின்னு லோக விவகாரம் கிடையாது. அதனால அங்க வந்து பகுவச்சனம் போட்டது கணக்கு பண்ணி எடுத்துக்கிறதுக்காக இல்லை. ஒரு அளவுக்கு விரீகி யவங்கள் இளம் மாசம் தட்சிணை பண்ணா தட்சிணை எப்படி இருக்கணும், தட்சிணை கொடுத்தா அவளுக்கு அது உபயோகப்படும்படியா இருக்கும். மொத்தம் 3 யவங்கள், 3 திலங்கள், 3 மாசங்கள், 3 விரீகிகள் கொடுத்தா ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லை. அதனால இது இந்த மாதிரி அர்த்தம் அங்க எடுத்துக்கூடாது. ஆகையாலே அதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இப்ப துவாதசம் 32 சங்கை கோகுலத்தான் அன்வைக்கும் அப்படின்னு ஒரு அதிகரணத்துல தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அந்த இடத்துல
அத்தனை எத்தனை விதானம் பண்ண வேண்டியது கபூஷ்ட அஸ்வஸ்த அஸ்வதரஸ்த ஏகப்பட்ட சமாதத்தை அப்ப இது இவ்வளவு திரவியத்தை எல்லாம் விதானம் எப்படி ஒரு வாக்கியத்தை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சதார்த்தத்தை சேர்த்து சேர்த்து போட்டுருக்கு ஓமும் அஸ்வமும் அஸ்வதரமும் கவிதையும் அஜங்களும் அவிகளும் ரீகிகளும் யவங்களும் மாஷங்களும் திலங்களும் அந்த உம்னு எல்லாத்துலயும் அந்த சகார சேர்த்தத்தினாலே இத்தனையும் சேர்ந்து விடுறது சகாரத்தினாலே சேர்ந்து ஆச்சுன்னா அது சேர்ந்தது ஒன்னா போயிடும் ஒண்ணுன்னு கணக்குல வந்துடும் ஆக ஒரே ஒரு விஷயம் தான் அந்த தட்சிணைக்கு மிருத்யுஞ்சவ தட்சிணாந்ததாத்திங்கிற அந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அந்த தட்சிணையை உத்தேசித்து இத்தனை திரவியங்களை சேர்த்து விதானம் பண்றோம் அதனாலே பச்சசேத தோஷம் இல்லே அப்படின்னு சொல்லியிருக்கு பரஸ்பர சாபேக்ஷானாம் கவாதீனாம் விதானேன வாக்கியபேத அபாவாத் தான் சொன்னார் அதே மாதிரி யதக்னேஜ பிரஜாபதேஜ சாலஞ்சுஹோத்திங்கிற இந்த வாக்கியத்திலும் அக்னியும் பிரஜாபதியும் சகாரத்தான சேர்த்து விதானம் பண்றதுனால வாக்குபேத தோஷம் வராது அந்நா தட்சிணானுவாதேன அநேகேஷாம் கவாதீனாம் விதானம் நைவ சங்கச்சேத அப்படி இல்லைன்னா இந்த சக்காரம் வந்து இந்த காரத்தை செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா என்ன ஆகும் தட்சிணானுவாதேனா சத்திய துவாதச சதம் தட்சிணாங்கிறதுல ரிசிம்போ தட்சிணாங்கிறாத்தேன்னு சொல்லப்பட்ட அந்த தட்சிணையை அனுவாதம் பண்ணி அந்த தட்சிணையானது இந்த கௌஹோ அஸ்வம் இத்தியாதி இத்தியாதி இதெல்லாம் இதெல்லாம் மாற்றும் அப்படின்னு இத்தனை விஷயங்களை விதானம் பண்றச்சு அது ஏக வாக்கியமா இருக்கவே முடியாது அதனால இது ரொம்ப தப்பா போயிடும் அசால இப்படித்தான் சொல்லணும் வேற வழி இல்லை அந்த சகாராதிகள் சகாரம் சொன்னதுனாலே எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சு ஒன்னாச்சு விதானம் பண்ணப்படுறது அதனால வாக்கிய பேதம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆக இந்த விஷயத்தை முடிச்சு விட்டார் அக்னேத பிரஜாபதி இடத்துல வாக்கிய பேதம் வருமே அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை உபாதமும் பண்ணிவிட்டார் இனிமேல் இங்க ஒரு விஷயம் சொல்றார் அக்னி பிரஜாபதி ரெண்டு பேரும் சேர்ந்து தேவதையில ரெண்டு தேவதைகளை சேர்த்திருக்கு இங்க அக்னி பிரஜாபத்தியோஸ்க தேவதையோ சதோஹோ சமுச்சயா சது சமுச்சிதையோர் தேவதாக்கும் பிருஷத் காரக விபக்தி சிரவணா சேர்ந்து தேவதையாகிறதுக்கும் தேவதைகளுக்கு எல்லாம் சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சில இடத்துல அக்னா விஷ்ணு அப்படின்னு வரும் அக்னிஹோமம் அப்படின்னு வரும் அப்படி வர இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தேவதை அந்த இடத்துல அக்னியையும் சோமத்தையும் அக்னியையும் விஷ்ணுவையும் தனித்தனியாக தேவத்தையாக எடுத்துக்க முடியாது ரெண்டு சேர்ந்தாதான் தேவதை அக்னியும் தேவத்தை இல்லை சோமமும் தேவத்தை இல்லை ஆனா அக்னி சோமங்கிறது தேவத்தை ஏன் சமுச்சிதையோகோ அக்னி தேவத்தை சோமயோகோ தேவதாத்வம் அதாவது ரெண்டு சேர்ந்து தேவத்தை சேர்த்தாதான் தேவத்தை தனித்தனியா தேவத்தை இல்லை ஆனா இங்க அப்படி இல்லை ரெண்டு தனித்தனி தேவத்தை தேவத்தை ஆனதுக்கு அப்புறம் அந்த சகார ரெண்டையும் சேர்த்து விடுறது இந்த வித்தியாசம் ஏன் அப்படின்னு கேட்டா இப்போ அக்னி ஹோமியம் பசும் ஆலபேதங்கிற இடத்துல அக்னி ஹோமியம் அப்படிங்கிற இந்த பதத்துக்கு எப்படி அர்த்தம் அப்படின்னு கேட்டா அக்னி ஹோமம் தேவதா அஸ்ய இது அக்னி ஹோமியம் அக்னி ஹோமிய பசு தம் அக்னி ஹோமியம் பசும் ஆலபேத அக்னி ஹோமௌ தேவதா இந்த ரெண்டி சேர்த்து துவந்த சமாசத்தினால் நிர்தேசம் பண்ணி அது மேல தேவதைய சொல்லக்கூடிய அந்த சப்பரத்தையும் வந்திருக்கு அக்னி ஹோமியம் அந்த தர்சித பிரத்தயம் அக்னி ஹோமன் ரெண்டு பேரும் சேர்ந்தால் சேர்த்துதான் அது தேவதை அப்படிங்கறத தெரிவிக்கிறதுனாலே தனித்தனியாக அதுக்கு தேவதாத்வம் கிடையாது அதனால அக்னி சோமன் ரெண்டு சேர்ந்து ஒரே தேவதை அப்படின்னு அங்க வச்சுருக்கா ஆனா இந்த அக்னையேத பிரஜாபதையேத அப்படிங்கிறதுல இந்த சதுர்த்தியாலதான் அது தேவதைன்னு தெரியணும் இந்த இடத்துல சதுர்த்தி ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியா போட்டிருக்கா அக்னி பதத்துக்கு தனி சதுர்த்தி பிரஜாபதி சப்தத்துக்கு மறுபடியும் இன்னொரு சதுர்த்தி இருக்கு அந்த சதுர்த்தியாலே பிரஜாபதியும் அக்னியும் தனித்தனியாகவே தேவதை அப்படிங்கிறது தெரியறது அப்போ சகாரம் வந்து தேவத்தையான அக்னி பிரஜாபதியை ரெண்டையும் சேர்க்கறதே தவிர்த்து அக்னிஹோமம் மாதிரி சேர்த்துட்டு அந்த தேவத்தைன்னு இங்க சொல்றதுக்கு இல்லை சேர்ந்தது தேவத்தை இல்லை ரெண்டையும் சேர்த்து தேவத்தை இல்லை
இது தேவதையால ரெண்டும் சேர்றது. இதான் இங்க உள்ள விசாரம். அதே இங்க சொல்ற அக்னி பிரஜாபத்தியோஸ்த தேவதையோ சதோ சமுச்சயஹ நது சமுச்சிதையோர் தேவதாத்வம் பிருத்தக் காரக விபக்தி சிரவணா. அந்த சதுர்த்தி விபக்தி ரெண்டு பதத்துல அக்னயே பிரஜாபத்தையே தனித்தனியாக போடப்பட்டிருக்கு. இதுல இருந்து இப்படி தெரியுது சகாரார்த்தசிய விபக்தியர்த்தேன அன்வயாத்து சத்ய அப்ராதான்யாத். இந்த சகாரார்த்தங்கிறது என்னன்னா சமுச்சயம். சமுச்சயம்ங்கிறது சேர்க்கைன்னு அர்த்தம். இதையும் அதையும் சேர்க்கிறது. அந்த சேர்க்கையிற்கே சமுச்சயம். இது சகாரத்துக்கு அர்த்தம். இந்த சகாரத்துக்கு அர்த்தமான சமுச்சயம் எதை சேர்க்கிறது அப்படின்னு கேட்டா விபக்தியர்த்தத்தை சேர்க்கிறது. அதுல போய் அன்வயிக்கிறது தான். விபக்தியர்த்தம் தேவதை கேட்டா அந்த சம்பிரதானத்தை தான் தேவதைன்னு சொல்லுவோம். விபக்தியால சதுர்த்தியால தேவதாத்துவம் தெரியணும். அதனால ஒவ்வொன்றும் பிரதி அதாவது அக்னி தனி தேவதை பிரஜாபதி தனி தேவதை இந்த விபக்தியர்த்தமான ரெண்டு தேவத்தையும் சேர்க்கிறது சகாரம். சேர்த்து விசாரணை பண்ணி விடுறது. அதனால வாக்கியம் இல்லை. அதற்க அக்னி ஹோமாதிபத்து அக்னி பிரஜாபத்தியோகோ தேவதாத்வம். அக்னி பிரஜாபதி ரெண்டையும் அக்னி ஹோமம் போல நினைச்சுக்கப்படாது. அந்த அக்னி ஹோமாபியான ஜன்னமான் தான் சொல்லணும். ஆனா இங்க அப்படி அக்னி பிரஜாபதி பியான ஜன்னமான்னு சொல்ல முடியாது. அக்னிக்கு தனி ஆகுதி, பிரஜாபதிக்கு தனு தனி ஆகுதி. முதல்ல ஹோமம் அக்னிக்கு, இரண்டாவது ஹோமம் பிரஜாபதிக்கு. இப்படியாக இருக்கீங்க. இந்த விதத்துல பார்க்கும்போது மத்த என்ன கிடைச்சது? அக்னிஹோத்ரிங்க ஹோத்ரிங்கிற வாக்கியத்துல அக்னிஹோத்ர சப்தம் இந்த ஹோமத்துக்கு உண்டான அக்னி தேவத்தையை தெரிவிக்கக்கூடியதாக இருக்குமானால் அப்ப இந்த வாக்கியத்திலே விசேஷமான அக்னி தேவத்தையே சொல்றதுக்கு இந்த பதம் வந்தது சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா அப்படி சொல்ல வேண்டியதில்லை. இது இந்த எதக்னேத பிரஜாபத்தையேத சாயஞ்சு ஹோத்தி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தினாலேயே அக்னி தேவத்தைங்கிறது கிடைச்சி போயிடும். இது இது விரிவாக்கியம். இது அதுக்காக தான் வந்திருக்கு. அப்படி இருக்கிறது அக்னிஹோத்திர சப்தத்தினாலே மறுபடியும் அதை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த அக்னிஹோத்திர சப்தம் என்ன ஆகும்? இந்த எதக்னேத பிரஜாபத்தையேத அப்படிங்கிற இந்த சாஸ்திரம் இருக்கே இது தத்ரக சாஸ்திரமாக இருக்கிறதுனாலே அக்னிஹோத்திர சப்தம் இத நிமித்தமா வச்சுட்டு நாம செய்யமாயிடும் ஹோமத்துக்கு. ஆக அக்னிஹோத்திரம்னு பேர் உள்ள ஹோமம் அங்க விதிக்கப்படுறதுன்னு ஆச்சு. அந்த ஹோமத்துக்கு தேவதை இது அப்படின்னு கேட்டா இடகிரேச பிரஜாபதி இது அப்படின்னு சாயஞ்சு ஹோத்தி சாயம் ஹோமத்துல இந்த ரெண்டு தேவதையும் சூர்யா ஏச்ச பிரஜாபதி ஏச்ச சாயம் பிராதகான்னு இன்னொரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினாலே சூரியனுக்கு சூரியனுக்கு ஒரு ஆகுத்தியும் பிரஜாபதிக்கு இன்னொரு ஆகுத்தியும் இப்படியாக ரெண்டு ஆகுத்தி பிரார்த்தாலத்திலே அப்படின்னு தீர்மானம் பண்ணப்படுறது. எப்படியா இருந்தாலும் இந்த அக்னிஹோத்திரத்துல அக்னி தேவதையாக இருக்கிறதுக்கு பிரமாணம் இந்த வாக்கியம் இருக்கு. ஆகையால அக்னிய தேவதையா சொல்றதுக்காக தான் இந்த அக்னிஹோத்திர பதம் வந்திருக்கு அப்படி சொல்லப்படாது. அதனால இந்த அக்னிஹோத்திர பதம் இந்த ஹோமத்துக்கு பேருன்னு தீர்மானமா இருக்கு. இது ஒரு பட்சமாச்சு. வேற இது வந்து நியாய சுபாக்காரருடைய பட்சம். நியாய சுபா அப்படிங்கிறது இந்த தாமர பாஷ்யத்துக்கு தந்திர வார்த்திகம்னு குமாரலபட்டர் பண்ண வியாக்கியானத்திற்கு வியாக்கியானம். இதுமேல் வேற அடுத்த இது என்னன்னா அன்னேத்வாச்சாரியாக ஆகும். இந்த இடத்துல வேற ஆச்சாரியன்றது யாரு? இவர் பார்த்தசாரசி மிஸ்ரர். பார்த்தசாரசி மிஸ்ரர் எப்படின்னு கேட்டா அவர் வந்து தந்திர வார்த்திகத்துக்கு வியாக்கியானம் பண்ணல. ஆனா வார்த்திகத்தினுடைய இன்னொரு பாகம் இந்த நாலாவது அத்தியாயத்திலிருந்து சுட்டிக்கான பாகம் இருக்கு. அந்த அதுக்கு தந்திர ரத்னம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் சாஸ்திர தீபத்தின ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நியாயரத்னமாலா அப்படின்னு வியாக்கியானம் எழுதியிருக்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஸ்லோக வார்த்திகத்துக்கு நியாய ரத்னாகரஹா அப்படின்னு வியாக்கியானம் எழுதியிருக்கார். இப்படியா நிறைய புத்தகம் எழுதினார் அசமிச்சிரர். அதனாலே அவரும் சாமானியப்பட்டவர் இல்லை. அவருடைய மட்டம் கொஞ்சம் வித்தியாசப்படுறது. அதைத்தான் அன்னியக்கு ஆச்சாரியாக ஆகுகுன்னு சொல்றார். அவர் என்ன சொல்றார்? நான் சொல்றேன் வேற
இந்த யதக்னேச்ச பிரஜாபதேச்ச சாயஞ்சு ஹோத்திங்கிற வாக்கியம் அக்னி தேவத்தைய விஹானம் பண்ணக்கூடிய வாக்கியம்னு சொன்னாலே அது நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன்னு கேட்டா அதுக்கு விஷயத்தை சொல்லிவிடுறேன். இந்த சாயம் ஹோமத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அக்னர் ஜோதிர் ஜோதி ரக்னஸ்வாஹா இது சாயஞ்சு ஹோதி அப்படி. அதாவது சாயம் ஹோமத்துக்கு அக்னர் ஜோதிர் ஜோதி ரக்னஸ்வாஹா அப்படின்னு மந்திரம் இருக்கு. இந்த மந்திர வர்ணமானது அங்கமாக இருக்கு. அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி பண்ண வேண்டிய ஹோமம் அது. இந்த மந்திரத்துல அக்னி தேவத்தை சொல்லி கொள்ளியோம். அக்னி தேவத்தை சொல்லி இருக்கிறதுனால மந்திர வர்ணத்தாலேயே தேவத்தை கிடைக்கும். தேவத்தைய விதிய தியானம் பண்றதுக்கு தேவத்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு வழி. அத்தியுத பிரத்யம் அக்னி ஹோமியம் ஆக்னேயம் இப்படி எல்லாம் தத்தித பிரத்யம் பண்றதுன்னா இந்த தத்தித்தினால அக்னி தேவத்தைன்னு தெரிஞ்சு போகும், அக்னி ஹோமம் தேவத்தைன்னு தெரிஞ்சு போகும். தத்தித்தினால தெரியலாம், அக்னயேஜு ஹோதி பிரஜாபதி ஏஜு ஹோதி இந்த சதுர்த்தியால தெரிஞ்சுக்கலாம். அல்லது இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னா மந்திரத்துல நிர்தேசம் பண்ணினத்தை வச்சு தேவத்தையே சொல்லலாம். அப்போ அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு உள்ள மந்திரத்துல அக்னி ஜோதி ஜோதி அக்னஸ்வாஹா அப்படின்னு இருக்கிறதுனாலே அக்னி தேவத்தையை நிர்தேசம் பண்ணினத்தினாலே மந்திர வர்ணத்தினாலேயே அக்னி தேவத்தை இந்த ஹோமத்துக்கு கடைச்சி போயிடுறது. ஆகையாலே அக்னிஹோத்திர சப்தம் இப்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதனால இது நாமதேயம், தத்ரக்ஷ சாஸ்திரத்தினால நாமதேயம். அதாவது தத்ரக்ஷ சாஸ்திரத்தினாலதான் அக்னிஹோத்திர சப்தம் நாமதேயங்கிறதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா தத்ரக்ஷ சாஸ்திரம்னு எதை சொல்லணுங்கிறதுல இவா ரெண்டு பேருக்கும் தகராறு. அவர் என்ன சொல்றாருன்னா யதக்னேச்ச பிரஜாபதேச்ச சாயஞ்சு ஹோத்திங்கிற விதி வாக்கியம் தான் தத்ரக்ஷ சாஸ்திரம், அதனாலதான் அக்னி தேவத்தை விதிக்கப்படுறதுன்னு நியாய சுதாகாரர் சொல்றாரு. ஆர்த்ததார்த்த மிஸ்ரர் என்ன சொல்றாருன்னா அப்படி இல்லை, இந்த மந்திர வர்ணத்தானதான் அக்னி தேவத்தை கிடைக்கிறது. நீங்க சொல்ற வாக்கியம் ரெண்டு தேவத்தைய விதானம் பண்றல, மந்திர வர்ணத்தினால கிடைக்கக்கூடிய அக்னி தேவத்தையோடு சேர்த்து பிரஜாபதி தேவத்தைய மாத்திரம்தான் இந்த வாக்கியம் விதானம் பண்றது. ஆக ஒன்னே ஒண்ணுதான் இங்க விதானம் பண்றது அக்னிய விதானம் பண்ணக்கூடிய வாக்கியம் இச்சிருக்கே. ஆகையாலே இது தத்ரக்ஷ சாஸ்திரமாக சொல்ல முடியாது. அக்னிஹோத்திர சப்தத்தை நாமதேயம் சொல்றதுக்கு தத்ரக்ஷ சாஸ்திரமாக இந்த வாக்கியத்தை சொல்ல முடியாது, மந்திர வர்ணத்தை தான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தசாரசமிஸ்வரருடைய அபிப்பிராயம். இப்போ அந்த அபிப்பிராயத்தை வச்சுட்டு நியாய சுதாகாரர் இப்ப சொன்ன விஷயத்தை நான் கண்டிச்சுட்டு அப்புறம் தன்னுடைய பட்சத்தை எடுத்து சொல்வார். இதை அடுத்த கிளாஸ் அன்னியாச்சாரியாக ஆரம்பிக்கணும்.